மேட்டூர் அணையில் அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கையொட்டி பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று ஆடிப்பெருக்கு பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி ஈரோட்டில் காவிரி, பவானி, அமுத நதி ஆகிய மூன்று ஆறுகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் பக்தர்கள் நீராடி பூஜைகள் நடத்தி தாலி பிரித்து கட்டும் நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். ஆனால் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணையில் தண்ணீர் வினாடிக்கு 55,000 கன அடிக்கு மேல் வருவதால் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இதனால் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கையொட்டி பக்தர்கள் நீராட மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்குவதை தடுக்க தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் நாமக்கல், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் புதுமண தம்பதிகளும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இருப்பினும் அருகில் உள்ள சங்கமேஸ்வரரை வழிபட்டு செல்கின்றனர். எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் தண்ணி அதிகமாக போகிறனால அங்கே எங்களால் போய் சாமி கும்பிட முடியல. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே போய் பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு மன திருப்தியோடு போகிறோம். போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறனால சேஃப்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் நல்லா செஞ்சுக்கலாம். தண்ணி இப்போ என்ன இருக்கிறதுக்கு அதிகரிச்சிட்டே இருக்குது. நல்லா குழந்தைங்கள்லாம் அங்கே போகக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்போடு இருக்காங்க. இந்த ரெண்டு வருஷம் வர முடியல. இந்த வருஷம் வந்தால் தண்ணி அதிகம் போகிறனால அடுத்து வச்சுட்டாங்க. கும்பிட கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. அதான் தண்ணி வரதுனால கொஞ்சம் மனசு திருப்தி, மக்கள் நல்லா இருக்குன்னு.